பிரிவிலும் பார்த்த எல்லா வறுத்தவ முட்டை அவிச்ச கீரைன்னு இருக்கு. இந்த சாப்பிட திங்கிறதுக்கு தயிர் சாதமே பரவாயில்லன்னு இவ்வளவு கீரை பருப்புன்னு ஒதுக்கி வைக்க என்னத்துக்கு இப்படி எல்லாத்தையும் பொறுக்கி போட்டிருக்கன்னு கேட்க அவளும், வாத்தி எனக்கு இதெல்லாம் பிடிக்காத வாத்தி, அதோட இது ஒன்னும் அவ்வளவு சத்துல இல்லலன்னு சொல்ல உடனே அவனும் ஃபுல் சத்துல இஷ்ட சொல்லி அவள் முழிக்கிறத பார்த்து, சரி சத்த பத்தி தான் தெரியாது, அட்லீஸ்ட் பித்தகோரஸ் ஃபார்முலா சொல்லுன்னு கேட்கும், இவளும் எப்ப ஆளு விடுன்னு இவ்வளவு வெறி பிடிச்ச நாய் மாதிரி சாப்பிட அவனு என்ன நினைச்சான் தெரியல, சாப்பாடு குச்சியால ஊட்டி விட நீட்டுறோம், என்னது ஊட்டிலாம் விட நினைக்காங்கன்னு இவ்வளோ கப்புக்குன்னு முழுங்க, அடியே கண்ணத்துல சோறு ஊட்டிக்கிட்டு இருக்குன்னு குச்சியால காமிச்சேன், உனக்கு ஊட்டி விட குச்சிய நீட்டலன்னு சொல்ல ஐயோ அவசரப்பட்டுட்டோமேனு படப்படன்னு சாப்பிட்டுட்டு ஓடிடுறான். அடுத்த நாள் ஆகுது, இவளும் ஹீரோவை சைட் அடிச்சுக்கிட்டே தின்னுக்கிட்டு இருக்கா, ஹீரோவ கடுப்பாகி, சரி நான் காலேஜுக்கு கிளம்புறேன்னு போறோம், இருங்க வாதி நானும் வரேன்னு இவ சொல்ல ஹீரோவும், வேண்டாம் நீ வீட்லயே இருந்தே படி, நீ அங்க வந்து என் வாய்வை பாத்துக்கிட்டு இருக்க, அதனால எனக்கும் பாடம் எடுக்க முடியல, அது மட்டும் இல்லாம நம்ம கல்யாணம் மற்ற வெளியே யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அவன் சொல்லிட்டு போக இவ்வளவு எதுவும் பேச முடியாம சரி வீட்லயே கிடப்போனே வீட்டுல உட்காந்து படம் வரையறேன்னு கிறுக்கிக்கிட்டு இருக்கான். அப்போ போன்ல ஏமா உங்க கல்யாண போட்டோ எல்லாம் வந்திருக்கு வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்ல இவ்வளவு இதோ வரேன்னு அதை போய் வாங்கிட்டு நேரா பக் பக் கிட்ட காட்ட ஹாஸ்டலுக்கு போறான். அவங்களும் போட்டோவெல்லாம் பாத்துட்டு, இங்க பாருடி எல்லா போட்டோலயும் வாத்தி உன்னையவே வச்சுக்கணும் வாங்காம பாக்காரு, அப்போ இது காதல் தான் போலன்னு சும்மா இருந்தவளா இவங்க சொரிஞ்சு விட, ஒருவேளை இருக்குமோன்னு இவ்வளவு இழிச்சுக்கிட்டே கிளம்ப பார்த்தா வெளியே ஹீரோ வர மாணவிகள் கூட நின்னு பேசிக்கிட்டு இருக்கான். அத்தடி இவன் கண்ணுல பட்டுறக்கூடாதுன்னு இவ திரும்ப ஒரு குந்தாணி டீச்சர் இவளை இடிக்க போட்டோ எல்லாம் கீழே செதுருது. இந்தமா நான் எடுத்து தரேன்னு அந்த டீச்சரும் எடுக்க போட்டோல ஹீரோ கல்யாண குளத்துல நிக்கிறத பார்த்து ஷாக் ஆகிடுறோம். ஐயோ பாத்துட்டாலேன்னு ஹீரோயின் முழிக்க அந்த பக்கமா ஹீரோவும் வர அந்த டீச்சரும் சரி நான் கிளம்புறேன்னு போயிடுறாங்க. அதை கவனிச்ச ஹீரோவும் சண்டலி எல்லாத்தையும் கெடுத்துட்டாலேன்னு மோரக்க இவ்வளவு ஐயோ திட்டுவானோன்னு பயந்துகிட்டே ஹீரோ கூட வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனதும் வாத்திய மேல கோபமா நீ வகைக்க ஹீரோவும் காலையில தான் வாய வச்சேன் இப்ப இப்படியே நடந்துட்டுன்னு போங்க ஹீரோனும், ஏன் நம்ம கல்யாணம் மட்டும் வெளியே தெரிஞ்சா இப்ப என்ன நீ வகைக்க ஹீரோவும், தெரிஞ்ச என்னவாவா உனக்கு கொஞ்சமாச்சே மண்டையில மசாலா இருக்கா, இது என் தாத்தாக்காக்கு நம்ம பண்ணிக்கிட்ட டம்மி கல்யாணம், இது வெளியே தெரிஞ்சா வருங்காலத்துல உன்னை எவன் வந்து கெட்டிப்பான்னு ஹீரோ சொல்ல இவளும் அழுதுகிட்டேன், அப்போ நான் உங்க பொண்டாட்டியா நடிக்க வந்திருக்கேன், அதுக்கு மேல எதுவோ எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்களா, சரி நான் இனி எதுவோ எதிர்பார்க்கலன்னு இவ அழுதுகிட்டே ஓட ஹீரோவோ ஒரு மாதிரி ஆகி நம்ம ஏதாவது தப்பா சொல்லிட்டோமோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்த நாள் ஆகுது, ஹீரோவோ டைம் ஆகிட்டு இன்னுமா எந்திக்காம இருக்கான்னு இவன் ரூம் கதவை தாட்ட அவள தோரக்கல இவனு உள்ள போய் பார்த்தா அவளை காணும். வழக்கம் போல ஒரு லெட்டர்ல, அரே பேட்டா உனக்கு என்ன பிடிக்கல கரெக்டா, அதனால நான் வீட்டை விட்டு வெளியே போறேன் டாட்டான்னு போட்டிருக்கு, இவ ஒருத்தி ஆவுன்னா வெளியே ஓடிடுவான்னு ஹீரோ மொழிக்க. இங்க ஹீரோனும் பக் பக் போய் பார்த்து நான் வீட்டை விட்டு வந்துட்டே ஓடி எனக்கு ஏதாவது வேலை வாங்கி தாடின்னு கேட்க அவளோ வந்துட்டான் உயிரெடுக்கன்னு இவளை கூட்டிட்டு கடைக்கடியா சுத்த கடைசியா பீர்விக்கு ஆட்கள் வேண்டும்னு ஒரு கடையில போர்ட் போட்டிருக்கு. இவ்ளோ போய் பார்த்து ஐயா சூப்பரா பீர்விப்பே ஒரு சான்ஸ் கொடுங்க நீவா கேக்க அவங்களும் சரிமா நல்ல இருந்து வேலைக்கு வந்துரு உனக்கு சோறு தண்ணி தங்க வீடுன்னு நாங்க தரோன்னு சொல்ல இவ்ளோ ஐயா பீர்வித்தே வீட்டை வாங்கிடலான்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஆகுது, ஹீரோக்கு ஹீரோயின் இல்லாம வீடே காடா மாறின மாதிரி ஃபீல் ஆக இங்க ஹீரோயினும் எந்த கவலையும் இல்லாம நமக்கு சோறு தான் முக்கியம்னு தீங்க கூட தங்கி இருந்த போனும், என்னமா சண்டே ஆகுதுல கலங்கத்திலே சோறு பொங்கிட்டேன்னு கேக்க என்னத்த இன்னைக்கு சண்டையான்னு தாத்தாவை பார்க்க அடிச்சு பிடிச்சி ஆஸ்பத்திரிக்கு ஓடுறான். ஆஸ்பத்திரில ஹீரோ தாத்தாவை பார்க்க போக அவரும் என்னடா ஒண்ணி கட்டியா வந்திருக்க உன் பொண்டட்டி எங்கன்னு கேக்க இவனும் என்ன சொல்லுன்னு தெரியாம முழிக்க கரெக்டா ஹீரோனும் தாத்தா நான் வந்துட்டேன்னு உள்ள ஓடி எப்படியோ சமாளிச்சிடுறான். அப்புறம் ரெண்டு பேரும் தாத்தாவை பார்த்துட்டு வெளியே வர ஹீரோவும் சோத்துக்கு என்ன பண்ணுவேன் என் காடை வச்சுக்கோன்னு கொடுக்க ஹீரோனும் நான் விக்க போற பியரு நல்லா வாழ்ந்து காட்டுறே பாருன்னு டைலாக பேசிட்டு அங்கிருந்து போயிடுறான். ராத்திரி ஆகுது, இவ கடையில நின்னு பீர் வாங்கலையோ பீருன்னு காத்தா அப்போ அங்க அவ அக்கா கறி உள்ள வர இவளும் ஐயோ அக்கா என்ன பார்த்தனா மாட்டிருவேன் தொக்கான்னு இவ ஒளிஞ்சு ஓடி நேரா ஹீரோ மேலே இவ இடிச்சு யோ வாத்தி நீ என்ன எங்கன்னு கேக்க ஓ இங்கதான் வேலை பாக்கியான்னு அவனும் கேக்க யோ என் அக்காயா பார்த்தனா செத்தையான்னு இவ கெஞ்ச அவ அக்கா கறியும் இவங்கள பார்த்து கிட்ட வர இவளும் ஹீரோவோட கொட்டை மேல போட்டுட்டு நாங்க குருமா வைக்க பொருள் வாங்க வந்தோன்னு எப்படியா அக்கவை சமாளிச்சு அப்புறப்ப பாத்தினே ஹீரோ கொட்டாட்டோ காட்டிட்டு இவ போக ஹீரோவோட மேனேஜரும் ஓ மண்ட ஃபுல்லா ஈரு ஒழுங்கா விக்க மாட்டியா பீருன்னு கத்து ஹீரோவ குறுக்க போய் புதுசா வந்த புள்ளிய கரைச்சி கொட்டினா சட்டத்துல என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு தெரியுமா நீ கேக்க யோ யாரியா நீ கேக்க அதுவா இவரு தான் என் டீச்சர்னு இவ சொல்ல இல்ல நான் அவளோட மாப்பிள்ளைன்னு ஹீரோ சொல்றோம் ஹீரோனும் என்னது மாப்பிள்ளையா நீயா பேசியது என் அன்பேன்னு வெக்கப்பட்டுட்டே வேலையை போய் பாக்குறான்.
இரவும் அவ வேலை முடிக்கிற வர வெயிட் பண்ணி அவ கரெக்டா வீட்டுக்கு போய் சேர வரைக்கும் அவளுக்கு தெரியாம பின்னாலேயே போய் வழி அனுப்பி வைக்கும். அப்புறம் வீட்டுக்கு வந்து போன் எடுத்து பேசாம அவளுக்கு மெசேஜ் பண்ணி பாப்போன்னு கொஞ்சம் தேங்கிக்கிட்டே, ஏதாவது வேணும்னா எனக்கு போன் பண்ணு புள்ளனி இவன் அனுப்ப, அவளும் அதை பார்த்து ஓஹோ வாத்தி நம்மள மிஸ் பண்றாரு புள்ளனி யோசிச்சு, சரிங்க வாத்தி தேவைப்பட்ட கூப்பிடுறேன்னு இவன் அனுப்ப அப்படி ரீப்ளை வந்துட்டுன்னு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அடுத்த நாள் ஹீரோன் வழக்கம் போல பீர்விக்கு அப்போ ஒரு சொட புட்டி குண்டே அந்த வழியா போக, இவளும் சார் சார் பீர் வாங்குறீங்களான்னு கேட்க, அவனும் எனக்கு பீரை விட மோரத்தா பிடிக்கும், நீதான் மோர மாதிரி வெள்ளியா பல்ல பல்லன்னு இருக்கியேன்னு அவ மேல இவன் கைய போட போக, அங்க ஒரு வளர்ந்துகிட்டவன் குறுக்க வந்து என்னடா பெண்களுக்கு பெண் சுதந்திரமே கொடுக்க மாட்டீங்களா, வன்கொடுமை சட்டத்துல உன்னை புடிச்சு உள்ள போடணுமான்னு கேக்க அவனும் வேண்டா சாமின்னு ஒளிர்றான். அப்புறம் ஹீரோனாவ முதலாளி கூப்பிட்டு ஏமா நீ நல்லா படிச்சே போனா இருக்க, உனக்கு இதை விட நல்ல வேலை தாரோன்னு ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்க, அங்க போனா அந்த வளர்ந்துகிட்டவன் அங்க வந்து நீ பீர் நல்லா கோவி கோவி வித்தனால உன்னை லாயருக்கு அசிஸ்டண்டா வேலை பார்க்க போடலான்னு சொல்றாங்க. பீர் வித்த லாயர் வேலை கிடைக்குமான்னு இவளும் குஷியாகி இந்த மேட்டர் இவ ஹீரோ கிட்ட போன் பண்ணி சொல்ல, சரி புள்ள நல்லா வேலை பார்க்கணும் சரியான்னு ஹீரோ போனை வச்சுட்டு வேலை கொடுத்த வளர்ந்துகிட்டவன் கிட்ட ரொம்ப நன்றி டோலா எப்பொண்டாட்டிக்கு வேலை கொடுத்ததுக்குன்னு சொல்றோம். இப்பந்தான் தெரியுது ஹீரோயின் பீர் வைத்து கஷ்டப்படுறான்னு, ஹீரோ தான் அவன் ஃப்ரெண்டு வளர்ந்துகிட்டவன் கிட்ட வேலை கொடுக்க சொல்லியிருக்கான்னு. அவனும் எப்பா டே உன் பொண்டாட்டி பார்க்கவே சரியான லூசு மாதிரி இருக்கா, இதுவும் கோலர் பண்ணி வச்சிட மாட்டாளின்னு கேக்கு, இதுக்கு எனக்கு ஆன்சர் தெரியலடாமாச்சான்னு ஹீரோவும் எஸ்கேப் ஆகிடுறோம். அடுத்த நாள் ஹீரோயின் தாத்தாவை பார்க்க போக அவரும் பீச் ஓரமா ஒரு காடு, அந்த காட்டுக்குள்ளதான் இருக்குது என்னோட வீடு, அதை கொஞ்சம் பெருக்கி தொடச்சி சுத்தம் பண்ணிருவியா, என்ன சீக்கிரமாவே வீட்டுக்கு போக சொல்லுவாங்கன்னு தாத்தா சொல்ல, ஐயா தாத்தா இதெல்லாம் எனக்கு ஜுச்சிப்பினே இவ்வளோ அந்த வீட்டுக்கு போக, அட பேத்துல போவோம் இவ்வளோ பெரிய வீடுன்னு தாத்தா சொல்லலையே, எப்படி கிளீன் பண்ண போறேன்னு இவ்வளோ வீட்டுக்குள்ள போய் சுத்தி பார்த்து பொறுத்தது போதும் பொங்கியலுன்னு கொண்டைய கட்டிட்டு நாக்கு முக்கா பாட்டை போட்டு குத்தாட்டம் போட்டுட்டு அப்படி இப்படின்னு வீட்டை தொடச்சி எடுத்து ஐயா படி வெளிய முடிச்சிட்டோன்னு ஜன்னல பார்த்து நின்று கேடா நான் வேணா கணக்கு சொல்லி தரேன் கத்துக்கோடான்னு இவ வளைஞ்சு நெளிஞ்சு ஆடிக்கிட்டே திரும்ப ஹீரோ பின்னால நின்னு ஏமா என்ன குத்து குத்துறேன்னு இவளைய பாக்க, ஐயோ வாத்தினே இவ நடுங்க ஹீரோவும் சிரிப்பு அடிக்கிக்கிட்டே கிட்ட வந்து இந்த வீட்டுக்கு வர போறேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியான்னு கேக்க, சாரி வாத்தி மறந்துட்டேன், வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டை வேலை பார்ப்போன்னு இவ சொல்ல, போற போக்குல என்னையும் கோத்து விடுறா பாருன்னு ஹீரோவும் அவ கூட சேர்ந்து வெளியே முடிக்கும். அப்புறம் இவளும் ஒரு ஸ்டோர் ரூமுக்குள்ள போய் அங்க உள்ள பொருளை எடுத்து பார்த்து அதுல ஒரு டைரியில இருக்கிற கடல் கண்ணி போட்டோவை யாரோ கிறுக்கி வச்சிருக்கிறத இவ பாக்க, அந்த சமயம் ஹீரோவும் அங்க வந்து அந்த டைரிய புடுங்கி உன்னை யார் இங்க வர சொன்னதுன்னு கோவப்படுறான், இவளும் கிளீன் பண்ணதான் வந்தேன்னு சொல்ல அவனும் போய் வேற வழியா பாருன்னு சொல்ல, இப்ப என்ன பண்ணிட்டேன்னு இந்த குதி குதிக்கிறான்னு யோசிச்சுக்கிட்டே ஹீரோயினும் போக, அடியே இங்க வாடின்னு சவுண்டு கேக்கு இவ்வளவு என்ன வாத்தின்னு உள்ள போக ஹீரோவும் நடுங்கிக்கிட்டு நிக்கும், என்னச்சுன்னு இவ கேக்க, மேல பரு பள்ளி அது என் மண்டிலே விழுந்துரு துள்ளினு இவன் பயந்து திரும்பி நின்னு அத முதல்ல துரத்துன்னு சொல்ல, ஆவத்தை துரத்திட்டேன்னு சொல்றான் இவனும் திரும்ப, அவளும் அத கையில புடிச்சு வச்சுட்டு பயப்படாதீங்க வாத்தி ஒன்னும் செய்யாதுன்னு பள்ளி அவன் மூஞ்சிலேயே போட யம்மான கத்திட்டே ஓடிடுறான். இப்படியா அந்த நாளும் முடிய, அடுத்த நாள் ஹீரோ சிரிச்ச முகத்தோட வேலை பார்க்க குந்தானி டீச்சரு என்ன வாத்தியாரே நீங்க முன்ன போல இல்லையே, கல்யாணம் ஆனது ரொம்பவே சந்தோஷமா தெரியுறீங்களே நீ கேக்க, எம்மா நீங்க தப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க, நானும் அந்த புள்ளி கான்ட்ராக்ட் மறைச்சுதான் பண்ணிக்கிட்டோம், ஒரு வருஷத்துல பிரிஞ்சிருவோன்னு ஹீரோ சொல்ல, வாத்தி நீங்க எப்படி ஒரு அடியில இருக்கீங்க, அந்த பொண்ணு இப்படித்தான் இருப்பான்னு யோசிக்காதீங்க, ஏன்னா பொண்ணுங்க எங்களுக்கு நிமிஷத்துக்கு மூணு தடவை மைண்டு மாறும், அந்த புள்ள உங்களை லவ் பண்ணதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு கொந்தானி சொல்ல, ஒருவேளை இருக்குமோன்னு ஹீரோவும் யோசிக்கிறான். சாயங்கால தாத்தாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வர இவளும் இருங்க தாத்தா நான் ஏதாவது சமைச்சு கொண்டு வரேன்னு கிச்சனுக்கு ஓடுறோம். பின்னாலே ஹீரோவும் போக அவளும் இங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேக்க, அதுவா நான் வேணா உனக்கு காய்கறி வெட்ட ஹெல்ப் பண்றேன்னு வெட்டிக்கிட்டு இருக்கோம், சரி அப்போ நான் பாத்திரம் கழுவுறேன்னு இவ கழுவ அவ முடியும் முன்னால முன்னால வந்து விழுறத பார்த்து இரு நான் கெட்டி விடுறேன்னு அவளுக்கு முடிய இவன் கெட்டி விட, இவளுக்கு ஏதோ மாதிரியாக அவனும் நமக்கு டைவர்ஸ் ஆகும்போது நீ வருத்தப்பட மாட்டேலான்னு கேக்கும், என்னதுன்னு இவளும் திரும்ப அங்க தாத்தாவும் வந்து இன்னைக்கு ராத்திரி இங்கே தங்கிட்ட நாளைக்கு போவீங்களான்னு கேக்குறாரு, என்ன சொல்லுன்னு தெரியாம ரெண்டு பேரும் சம்மதிக்காங்க. அப்புறம் ஹீரோயின் பேர் எரிஞ்ச மாதிரி இருக்கிறத தாத்தா பார்த்து என்னாச்சுன்னு கேக்க, இவளும் ஸ்டோர் ரூம்ல ஒரு கடல் கண்ணி புக்க பாத்தேன் தாத்தா, அதுக்கு உங்க பேரனுக்கு மூக்குக்கு மிச்சமா கோபம் வந்தது என்னாச்சுன்னு கேக்க, அவன் அம்மா சின்ன வயசுல செத்துட்டாமா, ஆனா அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா கஷ்டப்படுவான்னு உன் அம்மா கடல் கண்ணியா மாறி கடவுளுக்கு போயிட்டா, நீ பெரியவனா வாழ்ந்ததும் பாக்க வருவான்னு சொன்னேன்,
ஆனா அவ வளர்ந்ததும் அன்னைக்கு என்கிட்ட போய் தானே சொன்னீங்கன்னு கோபப்பட்டு பேசாம இருந்தா. இப்பந்தான் கொஞ்சம் வருஷமா பேச ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்லி முடிக்க, ஹீரோயினும் என்ன தாத்தா இவ்வளோ மொக்க கதையா இருக்கேன்னு கேட்க, தாத்தாவும் கதையும் மொக்க பல்லு ஃபுல்லா விழுந்து என் வாயும் போக்க, நான் எப்போ போய் சிரிவேன்னு தெரியாது, அவனை நீதாம்மா கடைசி வர நல்லா பாத்துக்கணும்னு சொல்ல, கண்டிப்பா பண்றேன் தாத்தான்னு சத்தியம் பண்றான். ராத்திரி ஆகுது, ஹீரோ ரூம்ல இருக்க, ஹீரோனும் உள்ள வந்து என்ன பேசுன்னு தெரியாம பெட்ல வந்து உட்கார, ஹீரோவும் ஏதாவது பேசணும்னு, சரி நீ வேணா படுத்துக்கோ, நான் வேணா வெளியே பாய் விரிச்சு படுத்துக்கிறேன்னு சொல்ல, இவ்வளோ பரவாயில்ல இங்கேயே படுத்துக்கோங்கன்னு சொல்ல, ஆளுக்கு ஒரு பக்கமா திரும்பி படுத்துக்கிறாங்க. ஹீரோனும் வதை தூங்கிட்டீங்களான்னு கேட்க, அவனும் இல்லைன்னு சொல்ல, அன்னைக்கு தெரியாம அங்க கடல் கண்ணி புக்கை எடுத்துட்டேன், சாரி. தாத்தாவும் உங்க சின்ன வயசு கதையை சொன்னாங்க நீ வர சொல்ல, ஹீரோவும் விடு நான் தான் பைத்தியம் மாதிரி எங்க தாத்தா சொன்ன எல்லாத்தையும் நம்பிட்டு இருந்தேன், அன்னைக்கு கொஞ்சம் ஓவரா கோபப்பட்டுட்டே மன்னிச்சிருன்னு சொல்றோம். பொய்யா இருந்தாலும் உங்க நல்லதுக்கு தானே சொன்னாங்க, தாத்தா மேல கோபப்படுதீங்கன்னு சொல்ல, ஹீரோவும் இன்ஷுன்னு கூப்பிடுறோம். இவ்வளவு என்னன்னு கேட்க, நம்ம இப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணுமான்னு கேக்குறோம். புரியல வத்தினிவ திரும்ப, ஹீரோவோ திரும்பி படுத்து. நான் என்ன சொல்ல வரேன்னா, பேசாம இனிமே நம்ம ரகசியமா வாழ வேண்டாம், நீதான் என் பொண்டட்டின்னு நான் பப்ளிக்ல சொல்லவானே ஹீரோ சொல்ல, அவளும் முழிக்க, சரி தூங்கு குட் நைட்னு தூங்குறான். இவன் என்ன சொல்றான், என்ன பொண்டட்டி ஏத்துக்கிட்டானா, திடீர்னு எப்படி இவனுக்கு அறிவு வந்துச்சுன்னு புரியாம சிரிச்சுக்கிட்டே தூங்கிட்டுறான். இதுக்கப்புறம் நடக்க போறது நாளைக்குள்ள பாட்டுல பாத்துக்கலாம். போறதுக்கு முன்னாடி லைக் பட்டன் ஷேர் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு கமெண்ட் பக்கமா ஹை பை போட்டுருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க. டாடா.